உன்னை சாப்பிட கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? போனை வச்சுட்டு வா. இப்ப வரப்போறியா இல்லையா? வந்து சாப்பிடு. இங்கேயே நீ இப்படி இருந்தீனா போற வீட்டுல போய் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலடி. தினமும் ஒரு பஞ்சாயத்தா தான் இருக்கும் நினைக்கிறேன். வெற்றி, எழுந்து வாடா வாடா. என்னடா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? அதுவும் இல்லாம ஏதோ கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க. எவ்வளவு நேரம் உன்னை சாப்பிட கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது? சரி சரி, அதெல்லாம் விடு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானே உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன், சரியா? இந்தா வாயத்தர. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ? ஹலோ, தோ கிளம்பிட்டேன். சோபனா, இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிடு. அப்பா வரதுக்குள்ள உன்னை வந்து வச்சுக்கிறேன். அப்பா வரட்டும். அவர் இப்பதாண்டி கிளம்பினாரு. தோ கிளம்பி வர. எங்க போற? ஒரு நிமிஷம், கோயிலுக்கு. ஏண்டா அதுக்கு இப்படி கத்துற? பைத்தியம். ஏய், ஒண்ணு இல்லடி, இங்க நான் பெத்தது கத்துது. நானும் வரேன். ஏ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கே போய்க்கு தெரியும். இப்ப நம்ம அதே இருக்கோம். நான் வரேன்னு சொல்றேன்ல. சரி, ஆனா தயவு செஞ்சு குளிச்சுட்டு வா. சொல்றா. நோ, அந்த திட்டு பையல ரோட்ல பார்த்தனா? என்னடா சொல்ற? எங்க பார்த்த? தோ இங்க தானா? தோ ஆண்டியோட பைக்ல போயிட்டு இருக்கான். நீ உடனே லொகேஷன் அனுப்புடா. லொகேஷன் அனுப்பு. தோ அனுப்பிட்டேன். டேய், வண்டியரா? டேய், இறங்கு. ஏய் வெற்றி, என்னடா இங்க வந்து பைத்தியக்காரத்தனமா பைக்க நிறுத்திட்டு இப்படி நடந்துகிட்டு இருக்க? என்னால முடியல. நானும் இதை அப்படியே உற்றுல தான் நினைச்சேன். என்னால முடியல. என்ன விட்டுறலாம்? டேய், சிகரெட் பிடிக்கிறியா? என்னடா பழக்கம் இது? ஆமா, உனக்கெல்லாம் நல்ல பழக்கம் தான் இல்ல? எனக்கு என்ன கெட்ட பழக்கம்? நேத்து எங்க போயிருந்த? கோயிலுக்கு. போய் சொல்லாதமா. நேத்துக்கு நீ எங்க போயிருந்தேன்னு எனக்கு தெரியும். அது இல்ல, அது வந்து. பேசாதமா. சே, நினைச்சாலே அருவறுப்பா இருக்கு. உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். இந்த வயசுல போய் நிறுத்துறா. அப்படி நான் என்னடா தப்பு பண்ணிட்டேன்? சரி, தப்புனே இருக்கட்டும். நான் இப்படி பொய் சொல்லிட்டு போனதுக்கு யாருடா காரணம்? உங்க அப்பா தானே? அவரு மட்டும் எல்லாத்தையும் அனுபவிப்பாரு. ஆனா நான் வீட்டுல நாலு செவத்துக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கணுமா? எனக்குன்னு ஆசை இருக்காது. நானும் எவ்வளவு நாளைக்குதான் இப்படி அடக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? அதுக்குன்னு அப்பா கிட்ட கேட்டிருக்கல. ஏண்டா, நான் என்ன கேட்காமல இருந்திருப்பேன். எத்தனை வாட்டி கேட்டிருப்பேன், கெஞ்சி இருப்பேன், கதறி இருப்பேன். ஆனா அவர் எதுக்குமே ஒத்து வரலடா. எனக்கு வேற வழி தெரியல வெற்றி. இல்லனா நான் ஏண்டா அப்படி பண்ண போறேன்? சரிம்மா, இதுக்கப்புறம் இதெல்லாம் வேணாம். நான் வேணா அப்பா கிட்ட பேசுறேன். நீ பேசு. ஆனா அவர் இதுக்கெல்லாம் ஒத்து வருவாருன்னு எனக்கு தோணல. அப்போ நான் பேசி அவர் புரிஞ்சுக்கலனா? இப்பதான் உனக்கு தெரியும்ல, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. மா, நான் எப்படிமா? அண்ணா நொண்ண. ப்ரோ, கஸ்டமர் என்ன சொல்றாங்க? அண்ணா அண்ணா அண்ணா, நீ வாங்க, நான் சொல்றதுக்கு ஃபீஸ்னு விடுறா. திருட நகை எங்கடா வச்சிருக்க? அத சொல்றா. என்ன நகைனா? ஏங்கடி நடிக்கிற நீ? நேத்து கஸ்டமர் கிட்ட ஆட்டோ போட்டு போலடா. என்ன சாக அடிக்கிறாங்கடா? ஓ முத்தி, என்கிட்ட காமிச்சு இல்ல நீ? அண்ணா சத்தியமா, எந்த நகையை நான் எடுக்கலண்ணா. ரூம் குள்ள பாத்தோன்னா வெளியே ஓடி போயிட்டேன்னா. அப்ப கஸ்டமர் போய் சொல்றாங்கன்னு சொல்றியா? ஏ, நீ நகையை திருலண்ணா என்ன மயக்கடா ஓடுற? ஏண்டா என் போன் எடுக்கல? அண்ணா அதான் சொல்றேன், என் மத கஸ்டமர் பார்த்தவொடனே எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. அதான் உடனே ஓடிட்டேண்ணே. உங்க அம்மா? உங்க அம்மா தான் கஸ்டமரா? ஆமாண்ணே. அப்போ உங்க அம்மா நகை நீ தான் வந்திருக்கனா? உங்களுக்கு தெரியாதோ, அவங்க உன்னை பார்க்கல, ஆனா நீ அவங்கள பார்த்துருக்க. ஆமாண்ணே. சரிடா, இப்ப நகை காண போச்சுன்றாங்களே. ஒரு நிமிஷம். ஏய், எங்கடா போற? ஏய், உங்கம்மா நகை.
அப்ப அன்னைக்கு வந்த கஸ்டமர் யாரா? ஏன் அம்மா தானே? உனக்கு ரெண்டு அம்மாவா? உங்க அப்பாக்கு ரெண்டு பொண்டாட்டி. இவங்க தானே அம்மா? அன்னைக்கு வந்த கஸ்டமர் இவங்க தானே? என்னடா உளற? அப்ப இவங்க உங்க கஸ்டமர் இல்லையா? உங்களுக்கு கஸ்டமர் தானே, ஆனா எனக்கு அம்மான. இவங்க உங்க கஸ்டமரா இல்ல அம்மாவா? ஏன் அம்மான? அப்ப இது யாரு? யாருன்னு அது? இவங்க தான் அந்த கஸ்டமரு. அப்ப இவங்க அவங்க உன் அம்மா அப்பா? அண்ணா அது எனக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு ரூம்குள்ள இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எந்த ரூம்ல? ரூம் நம்பர் 187. டேய், நான் சொன்ன ரூம் நம்பர் 157 டா. நீ எந்த ரூமுக்கு போன? மாத்தி போயிட்டியா? என்னடா முழிக்கிற? உன்கிட்ட தான கேட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். அம்மா, அன்னைக்கு அந்த ரூமுக்கு ஏமா போயிருந்த? அதான் சொன்னேடா, உங்க அப்பா வாழதானு. அது இல்லம்மா, என்ன வேலையா போயிருந்த? அது வந்துடா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கெட் டுகெதர் வச்சாங்க. அதுக்குதான் நான் அப்பா கிட்ட சொல்லாம அங்க போனேன். உங்க அப்பா கிட்ட சொன்னா எப்படியும் விட மாட்டாரு. நாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். அதுக்காக தான் அவங்கள பாக்கணும்னு நான் யார்கிட்டயும் சொல்லாம போனேன். அப்பா கிட்ட சொல்லிடாதடா. சாரிம்மா. என்னாச்சு? ஏய் வெற்றி, வெற்றி யாருடா அவரு? அப்படியா? சரி நான் பாத்துக்கிறேன். தம்பி சாரிடா, உன்னை தப்பா நினைச்சேன்ப்பா. அந்த நகையை திருடினது அந்த ஹோட்டலோட ரூம் பாய் தானா? தப்பா எடுத்துக்காத, அது நீ படக்குன்னு பாலிசி ஆயிட்டியா? அதான் அண்ணே உன் மேல சந்தேகப்பட்டேன். சாரி. தம்பி ஒரு நிமிஷம், உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. மா இங்க வாமா. ஜெம்மியா, மேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் பற்றி நாங்கள் ஒரு ஆர்டிக்கல் பண்ணுறோம் சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானும் வரட்டுமா?